அச்சமயம் கொடைக்கானல் பகுதியிலே வந்து வறண்ட நிலை இருக்கிறதால் விவசாயிகளையும் மற்றும் பொதுமக்களையும் வனப்பகுதியிலே தீ வைப்பதை வனத்துறை கண்டிக்கின்றி கற்றுக்கொண்டிருக்கின்றது. மேலும் சென்ற கடந்த ஆண்டுகளிலே பல்வேறு நபர்கள் மீது வனத்துறை வழக்கம் தொடர்ந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த சுற்றுலா பகுதியிலே வனத்துறையினர் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்திவிட்டு அந்த கிளைகளை வனத்துக்குள்ளே தீ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய வனத்துறையே மரத்திருட்டிலே ஈடுபடுகிறது என்ற அச்சம் பொதுமக்களிடம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் அந்த மரங்களுடைய அடிப்பாகத்தை எல்லாம் தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கொடைக்கானல் பகுதியிலே வனத்துறை தன்னிச்சையாகவும் எதேச்சைகரமாகவும் ஒரு தான்தோன்றித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வனத்தில் உயர் அதிகாரிகள் இதை ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் இதுக்கு தனியாக கொடைக்கானல் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிக வலி உள்ள மரங்கள் எல்லாம் கடத்தப்பட்டு இருக்கின்றது. தோதகத்தி, சந்தனம், வேங்கை, தும்முல் போன்ற மரங்கள் எல்லாம் இன்று வனத்துக்குள்ளே இந்த மரங்கள் எல்லாம் காணாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும். கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்து நல்ல நேர்மையான ஒரு அதிகார குழுவை இங்கு அமைத்து வனத்தில் இருக்கிற விஜிலன்ஸ் போன்றவை எல்லாம் இங்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பாரதிய கிசான் சங்கம் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றது. ஆனந்த்குமார் மரம் விட்டாங்க.